நைன் அஸ்ட்ரோ டிவி வாழ்வின் வெளிச்சம். காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார்தமை நன்னெறி குயிப்பது வேதம் நான்கினும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயவே. ஓம் சரவணபவ. ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி அன்பர்கள் அனைவருக்கும் எமது இனிய வணக்கங்கள். நான் கோடம்பாக்கத்திலிருந்து பாலசுப்ரமணியன் பேசுகிறேன். இன்று நாம் காண இருப்பது ஜாதகத்தில் நோய் பிரச்சனை எதனால் ஏற்படுகிறது, அதற்கு கிரகங்கள் எந்த வகையில் பங்கு பெறுகின்றன என்பதை பற்றிய சில அனுபவபூர்வமான சில விஷயங்களை தங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். பொதுவாக ஜாதகத்தில் நோய் ஸ்தானம் என்று குறிப்பிடக்கூடிய ஸ்தானம் ஆறாம் இடமாகும். அதாவது ஆறாம் இடம் என்பது நோய், கடன், எதிரி, வைத்திய செலவு என்ற விஷயங்களை குறிப்பிடக்கூடிய ஒரு இடமாகும். எனவே ஒருவருடைய ஜாதகத்தில் ஒருவருக்கு உடல்நிலை பிரச்சனை வருகிறது என்றால் அதற்கு முக்கியமான அங்கம் வகிப்பது ஆறாம் இடத்தின் அதிபதி ஆவார். முக்கியமாக அந்த ஆறாம் அதிபதியும் ஆறாம் அதிபதி பெற்ற சாரநாதனும் தான் இதற்கு முக்கிய காரணமான விஷயமாக இருக்கிறார்கள், முக்கிய காரணமாக விளங்குகிறார்கள். ஜாதகத்தில் நோய் பிரச்சனை எதனால் ஏற்படுகிறது? முதலில் ஒருவர் ஜாதகத்தில் ஒரு பிரச்சனை வருகிறது, உடல்நிலை சம்பந்தமான பிரச்சனை வருகிறது என்றால் முதலில் ஆறுக்குடையவன் சாரநாதன் எந்த பாவகத்தில் அமர்ந்திருக்கிறாரோ அது சம்பந்தப்பட்ட நோய் தாக்கம்தான் அதிகமாக இருக்கும். உதாரணமாக கூறுவோம் என்றால், ஒரு ஜாதகத்தில் ஆறாம் இடத்தின் அதிபதி பெற்ற சாரநாதன், ஒரு மேஷ லக்னம் என்று வைத்துக்கொள்வோம், ஆறாம் அதிபதியான புதன் பகவான் ஐந்தாம் இடத்தில் அமர்கிறார் என்று வைத்துக்கொண்டால், அந்த சுக்கரன் சாரத்தில் அமரும் பொழுது, மேஷ லக்னத்திற்கு ஆறாம் அதிபதியான புதன் பகவான் ஐந்தாம் இடத்தில் சுக்கரன் சாரத்தில் அமர்ந்து, அந்த சுக்கர பகவான் லக்னத்திற்கு ஏழாம் இடத்தில் துலாம் ராசியில் அமரும் பொழுது, அவர்களுக்கு இயற்கையாகவே முதுகு கீழ் மற்றும் மறைமுக உறுப்பு போன்ற சம்பந்தப்பட்ட இடங்களில் நோய் அதிகமாக இருக்க வாய்ப்புண்டு. முக்கியமாக குடல் பகுதிகளில் அதிகமான பிரச்சனைகள் இருக்க வாய்ப்புண்டு. மலச்சிக்கல் போன்ற விஷயங்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புண்டு. இப்படி ஒவ்வொரு லக்னத்திற்கும் ஆறாம் அதிபதி பெற்ற சாரநாதன் எந்த பாவகத்தில் அமர்ந்திருக்கிறாரோ அந்த பாவகத்தினுடைய நோய் தாக்கமானது மிக அதிகமாக இருக்கும் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். இந்த பிரச்சனைகள் எப்படி ஏற்படுகிறது என்பதை முதலில் நாம் தெரிந்து கொள்ளலாம். பொதுவாக ஒருவருக்கு ஒரு ஜாதகத்தில் ஆறாம் அதிபதி நிற்கக்கூடிய இடம், அது ஆறாம் அதிபதி என்ற சாரநாதன் இருக்கக்கூடிய இடம், இவைகளை நாம் கருத்தில் கொண்டு அந்த பாவகத்தில் அமரும் கிரகங்களின் திசைக்கு வரும் பொழுது இந்த நோய் தாக்கத்தால் அவதிப்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகம். உதாரணமாக ஆறுக்குடைய புதன் பகவான் திசை வருகிறது, அவர் சுக்கரன் சாரத்தில் அமர்ந்திருக்கிறார் என்று வைத்துக்கொண்டால், அந்த சுக்கரன் கெட்டு, அதாவது உதாரணமாக சொன்னால் எட்டாம் இடத்தில் அமர்ந்து விட்டால் நிச்சயமாக அவருக்கு எட்டாம் பாவகம் சம்பந்தப்பட்ட விஷயம், மர்ம உறுப்பு மற்றும் மர்மம் ஸ்தானங்களில் இது போன்ற நோய்கள் அதிகமாக வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இந்த நோயானது இந்த நட்சத்திரத்தில், ஒவ்வொரு நட்சத்திரத்தில் ஏற்படும் நோய் இத்தனை நாட்களில் தீரும் என்ற ஒரு விஷயமும் ஜாதகத்தில் இருக்கிறது. பொதுவாக ஒருவருக்கு உடலில் நோய் ஏற்படுது என்றால், பொதுவாக அஸ்வதி நட்சத்திரத்தில் ஒரு நோய் தாக்கம் ஏற்படுது என்றால் 19 நாட்களில் குணமாகும். இதே போல் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் பார்க்கலாம். பரணி நட்சத்திரத்தில் நோய் ஏற்பட்டால் அது கொஞ்சம் கடினமான விஷயம், அது குணமாவது. அதே போல் கார்த்திகை நட்சத்திரத்தில் நோய் ஏற்பட்டால் கர்ம ரோகமாக, அதாவது ரோகம் என்பது கர்ம ரோகம் என்று சொல்வார்கள், அது போகாத ஒரு ரோகமாக ஆகிவிடும். இது உண்மையான விஷயம். அதே போல் கண்டங்கள், அந்த நோயின் மூலமாக கண்டங்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் நிறையவே உண்டு. அதே போல் ரோகிணி நட்சத்திரத்தில் ஒருவருக்கு நோய் தாக்கம் ஏற்படுது என்றால் அது குணமாக 17 நாட்கள் வரை எடுத்துக்கொள்ளும். மிருகசீஷம் நட்சத்திரம் எனில் 25 நாட்கள் வரையிலும், திருவாதிரை நட்சத்திரம் எனில் அது கண்டம் வரை போகக்கூடிய அமைப்பிலும், புனர்பூஷம் நட்சத்திரம் எனில் 9 நாட்களிலும், பூஷம் நட்சத்திரம் எனில் 10 நாட்களிலும், ஆயில்யம் நட்சத்திரம் எனில் அது கண்டம் வரை போகக்கூடிய வாய்ப்புகளும், மகமெனில் வருடக்கணக்கிலும், பூரம் நட்சத்திரமெனில் அது கண்டம் வரை போகக்கூடிய வாய்ப்புகளும், உத்திரம் நட்சத்திரமெனில் 8 நாட்களிலும், ஹஸ்தம் நட்சத்திரமெனில் 15 நாட்களிலும், சித்திரை நட்சத்திரமெனில் 16 நாட்களிலும், சுவாதி நட்சத்திரமெனில் கண்டம் வரை போகக்கூடிய வாய்ப்புகள், விசாகம் நட்சத்திரமெனில் 25 நாட்கள், அனுஷம் நட்சத்திரமெனில் வருடக்கணக்கிலும், கேட்டை நட்சத்திரமெனில் கண்டம் வரை போகக்கூடிய அமைப்பும், மூலம் நட்சத்திரமெனில் 2 நாட்களிலும், பூராடம் நட்சத்திரமெனில் கண்டம் வரை போகக்கூடிய வாய்ப்பும், சுக்கரன் அதாவது உத்திராடம் நட்சத்திரம் எனில் 41 நாட்கள் வரையிலும், திருவோணம் நட்சத்திரம் எனில் 17 நாட்கள் வரையிலும்,
அபிட்டம் நட்சத்திரமெனில் 11 நாட்கள் வரையிலும், சதயம் நட்சத்திரமெனில் 13 நாட்கள் வரையிலும். புரட்டாதி சற்று கடினமான ஒரு விஷயம். அதே போல் உத்திரடாதி பொறுத்தவரையில் 7 நாட்கள் வரையிலும், ரேவதியை பொறுத்தவரையில் வருடக்கணக்கில் வரையிலும் குணமாகும் என்று ஜோதிட நூல்கள் குறிப்பிடுகிறது. அதாவது இந்த நட்சத்திரத்தில் இந்த நோய் ஏற்பட்டால் அது தீர்வதற்கு இவ்வளவு காலங்கள் பிடிக்கும் என்று அந்த விஷயம் குறிப்பிடுகிறது, அந்த நூல்கள் குறிப்பிடுகிறது. மற்றபடி ஒருவர் ஜாதகத்தில் ஒரு கிரகத்திற்கு இந்த கிரகத்திற்கு இந்த வைத்திய முறை மேற்கொண்டால் குணமாகும் என்றும் ஜோதிட நூல்கள் குறிப்பிடுகிறது. உதாரணமாக ஒருவர் ஜாதகத்தில் ராகு கேதுக்களினால் நோய் ஏற்படுது என்றால் அவர்கள் சித்த மருத்துவத்தை கடைபிடித்தால் அந்த நோய் குணமாகக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகம். அதாவது ராகு கேதுக்களினுடைய நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய அந்த திருவாதிரை, சுவாதி, சதயம் மற்றும் கேதுவினுடைய நட்சத்திரமான அஸ்வதி, மகம், மூலம் நட்சத்திரத்தில் 6ஆம் அதிபதி நின்ற சாரநாதன் அந்த நட்சத்திரத்தில் நிற்கும் பொழுது அவர்கள் சித்த வைத்தியம் மேற்கொள்ள வேண்டும். அதே போல் சூரியனின் நட்சத்திரமான கிருத்திகை, உத்திரம், உத்திராடம் நட்சத்திரத்தில் 6ஆம் அதிபதி நின்ற சாரநாதன் நின்றால் அவர்கள் யுனானி மருத்துவம், அதாவது இஸ்லாமியர்கள் கொடுக்கக்கூடிய யுனானி மருத்துவ முறையும், அதே போல் ஒருவர் ஜாதகத்தில் ரோஹிணி, அஸ்தம், திருவோணம் நட்சத்திரத்தில் அந்த 6ஆம் அதிபதி நின்ற சாரநாதன் நின்றால் அவர்கள் ஹோமியோபதி மருத்துவமும் செய்து கொள்வது நல்லது. அதே போல் 6ஆம் அதிபதி நின்ற நட்சத்திர நாதனானவர் செவ்வாய் நட்சத்திரமான மிருகசீஷம், சித்திரை, அபிட்டம் நட்சத்திரங்களில் நின்றால் அவர்கள் மருத்துவ, அதாவது அறுவை சிகிச்சை முறைகளிலும், மேலும் அக்குப்பஞ்சர் என்று சொல்லக்கூடிய முறைகளையும் கையாளுவது மிகவும் நல்லது. அதேபோல் ஒரு ஜாதகத்தில் குருவின் நட்சத்திரமான புனர்பூஷம், விசாகம், புரட்டாதி நட்சத்திரத்தில் 6ஆம் அதிபதி நின்ற சாரநாதன் நின்றால் அவர்கள் பரம்பரையாக வைத்தியம் பார்க்கக்கூடியவர்கள் சென்றால் நிச்சயமாக குணமாகும். மேலும் சுக்கிரனின் நட்சத்திரமான பரணி, பூரம், போராடம் நட்சத்திரத்தில் இந்த 6ஆம் அதிபதி நின்ற சாரநாதன் நின்றால் அவர்கள் மூலிகை மருத்துவம் செய்து கொள்வது அவர்களுக்கு நன்மையை பெற்றுத்தரும். அதே போல் சனியின் நட்சத்திரமான பூஷம், அனுஷம், உத்திரட்டாதி நட்சத்திரங்களில் இந்த 6ஆம் அதிபதி நின்ற நட்சத்திரநாதன் நின்றால் அவர்கள் பொதுவாக சன்னியாசி போன்ற சன்னியாசிகளுக்கு சன்னியாசி மற்றும் சித்திர வழிபாடு செய்வதன் மூலமாகவும் இந்த பிரச்சனைகள் குணமாகும். மேலும் புதன் நட்சத்திரத்தில் இந்த கிரகம் நின்றால், அதாவது புதன் நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய ஆயிலம், கேட்டை, ரேவதி நட்சத்திரங்களில் இந்த 6ஆம் அதிபதி நின்ற சாரநாதன் நின்றால் அவர்கள் கலப்பு மருந்துகளை, அதாவது இரண்டு மூன்று மருந்துகளை ஒன்றாக சாப்பிட்டால் அந்த நோயினுடைய தாக்கமானது குறையும் என்று இந்த ஜோதிட நூல்கள் குறிப்பிடுகிறது. பொதுவாகவே ஒவ்வொரு பாவகத்தையும் நாம் ஆராய வேண்டும். எந்த பாவகத்தில் இந்த நோய் தாக்கம் ஏற்பட போகிறது என்பதை ஆராய வேண்டும். ஒவ்வொரு, அதாவது துலாம் ராசி என்றால் மலச்சிக்கல் மற்றும் குடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும், அதே போல் 3ஆம் இடம் என்றால் கழுத்து, தோள்பட்டை சம்பந்தப்பட்ட, அதாவது மிதுன ராசியில் அந்த 6ஆம் அதிபதி நின்ற சாரநாதன் அமர்ந்தால் அதாவது தோள்பட்டை, கழுத்து, காது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளிலும் நோய்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். இதே போல 12 பாவகத்திற்கும் இந்தந்த இடத்தில் நீ இன்றால் இந்தந்த நோய்களை தரும் என்பதையும் அறிய வேண்டும். அது மட்டுமல்லாமல் பொதுவாக 6ஆம் இடம் என்பது நோய் கடன் எதிரி வைத்திய செலவை குறிப்பிடுவதால் இந்த நோய் தாக்கம் யாருக்கு மிக அதிகமாக இருக்குமெனில் இந்த 6ஆம் அதிபதி நின்ன சாரநாதன் கடகம், விருச்சிகம், நீர்ராசிகள் என்று சொல்லக்கூடிய கடகம், விருச்சிகம், மீனம் ராசிகளில் அமர்ந்திருந்தாலும், மேலும் ரிஷபராசியில் சந்திரனுடைய நட்சத்திரம், கன்னிராசியில் சந்திரனுடைய நட்சத்திரம், மகர ராசியில் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் அமர்ந்திருந்தாலும் உடல் சம்பந்தப்பட்ட நோய்கள் அதிகமாக ஏற்பட வாய்ப்புண்டு. அதாவது நீர்த்தன்மை அதிகமாக இருக்கக்கூடிய ராசிகளில் அமரும் பொழுது நிச்சயமாக இந்த உடல் நோய் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சற்று அதிகமாக இருக்கும். முன்னோர்கள் கூறியபடி தற்போதைய ஆங்கில மருத்துவம் இல்லாமலேயே மற்ற அனைத்து முறைகளும் ஏற்கனவே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதை உணர்ந்து அனைவரும் அந்த மருத்துவத்தை செய்தால் மிகச்சிறப்பாக இருக்கும் என்று கூறிக்கொள்கிறேன். மேலும் இன்னும் ஒன்று இரண்டு பாடல்களை நாம் பார்க்கலாம். அதாவது ஒரு விஷயம் சொல்வார்கள், ஒரு ஜோதிட நூல் சொல்வார்கள், மங்களனோடு மந்தன் மகிழ்ந்த நல் ஆறில் நிற்க இங்கு வந்து உதித்த மாந்தர் இழிவுடை பெண்ணோய் பெற்றே பங்கமுற்றுழல்வார் மற்றும் தொடர்ந்திடும் குடல் புண் என்றே நன்கு நூல் ஆய்ந்துணர்ந்தோர் நவின்றுள்ளர் பலனும் தானே என்று சொல்லியிருக்கிறார்கள். அதாவது மங்களனோடு மந்தன், செவ்வாயோடு சனி பகவான் இணைந்து 6ஆம் பாவகத்தில் அமரும் பொழுது, முக்கியமாக அந்த 6ஆம் பாவகம் நீர்ராசியாக அமரப்பட்டால் அவர்களுக்கு பெண் நோய் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், பெண் சம்பந்தமான நோய்கள் ஏற்படும் என்றும், அதாவது குடல் புண் ஏற்படும் என்றும் அந்த நூல்கள் குறிப்பிடுகிறது. இது அனுபவத்தில் பார்க்கும் பொழுது மிகச் சரியாகத்தான் இருக்கிறது. மேலும் இன்னொரு பாடல் சொல்வார்கள், மங்களனோடு புந்தி மறுவிட உயிரோன் கூடி தங்கிட விரயம் வந்தோர் சர்மத்து நோயினாலே வங்கமற்றுளர்வார் மற்றும்
குஷ்ட அவலநோய் பற்றுமாமே என்று அந்த ஒரு பாடல் சொல்லுவார்கள். அதாவது மங்களனோடு புந்தி மறுவிட உயிரோன் கூடி தங்கிட விரயம் வந்தோர் சர்மத்து நோயினாலே பங்கமுற்றுளர்வார். மற்றும் குஷ்ட அவலநோய் பற்றுமாமே என்று, அதாவது பழிபாவத்தாலே குஷ்ட அவலநோய் பற்றும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது மங்களன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் மற்றும் புதன் லக்னாதிபதி இவர்கள் மூவரும் கூடி 12 யோகத்தில் அமைய பெற்றவர்களுக்கு பழி பாவங்கள் மூலமாக குஷ்ட நோய் பற்றும் என்று அந்த நூல் குறிப்பிடுகிறது. மேலும் சர்மத்து நோயும் வரும் என்று குறிப்பிடுகிறது. இதை அனுபவத்தில் பார்க்கும் பொழுது மிகச்சரியாகத்தான் இருக்கிறது. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். நம்ம ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? நீங்க பண்ண வேண்டியது இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை அமுக்கி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. புத்தம் புதிய வீடியோக்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. So don't miss it.